நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ரொம்பவே ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஒட்டு மொத்த வீடுமே விக்ரமனுக்கு எதிராக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா நம்பிக்கை துரோகிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க குறிப்பா சொல்லலாம் நம்மளோட தனலட்சுமியை சொல்லலாம் தனலட்சுமியை பொறுத்தளவு விக்ரமனுக்கு எதிராக பேசுறதா இருக்கட்டும் விக்ரமனுக்கு எதிராக இந்த வாரம் ஃபுல்லாவே நான் சண்டை போட போறேன் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு கடந்த வாரங்கள்ல தனலட்சுமியோட நிலமைய தனலட்சுமி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து அதே மாதிரியே ஜனனியை பொறுத்தளவு நேற்றுல அமுது கிட்ட நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க போறேன் எல்லாருமே குரூப்

பாத்ரூம் டீமை பொறுத்தளவுல கதிரவன் மணிகண்டன் குயின்சி இந்த மூணு பேரும் இருக்கிறாங்க இந்த டீமுக்கு கேப்டனா குயின்சி இருக்கிறாங்க வெஷல் வாஷ் டீமை பொறுத்தளவுல மகேஷ்வரி ஏடிக்கை நிவாசினி ராம் ராமசாமி இந்த நாலு பேரும் இந்த டீமுக்கு கேப்டனா ராம் ராமசாமி இருக்கிறாரு அடுத்ததாக க்ளீனிங் டீம் க்ளீனிங் டீமை பொறுத்தளவுல அமுதவானன் தனம் ஜனனி விக்ரமன் இந்த நாலு பேரும் இருக்கிறாங்க இந்த டீமுக்கு கேப்டனா ஜனனி இருக்கிறாங்க விக்ரமனை பொறுத்தளவுல முதல்ல வேற டீம்ல தான் இருந்தாரு தனத்தை பொறுத்தளவு இந்த வாட்டி நான் விக்ரமன வேலை வாங்கி மாதிரி அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு கிளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விக்ரமனும் ஓகே சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா ஜனனி அமுதவானன் தனலட்சுமி இந்த மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தனம் என்ன சொல்றாங்க அதெல்லாம் முடியாது எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணும் கிச்சன் டீம்ல யாராவது கேட்டாங்கன்னா யார் இருந்தாலும் அந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு

அப்படி இருக்கும்போது மத்தவங்க அந்த இடத்துல செய்ய வேண்டிய அவசியம் இல்ல உடம்பு சரியில்லைனா பரவாயில்ல எனக்கான இடத்த நான் கிளீனா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரமன் சொல்றாரு மறுபடி பொறுத்த பொறுத்தளவுல தனத்துக்கிட்ட மறுபடியும் பேசுறாங்க இல்ல விக்ரமன் செய்ய மாட்டாராம் அவருக்கு கொடுக்கற வேலையை மட்டும்தான் அவர் கரெக்டா செய்வாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே தனம் பெரிய ஆள் மாதிரி அதெல்லாம் முடியாது இந்த டீம் பொறுத்தளவுல எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் என்னமா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சா போதாதா நீங்க ரெண்டு பேரும் அமுது கூட உட்காந்துகிட்டு நாலு மணி வரை ஜொல்லு விட்டுகிட்டு இருப்பீங்க காலையில லேட்டா எழும்புவீங்க அதுக்காக உங்க வேலைகளை அடுத்தவரு செய்ய முடியுமா இதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம் அப்படின் சொல்லாங்க அது மட்டும் இல்லாம தனத்தை பொறுத்தளவுல நேத்தையான எப்பிசோட்லேயே பார்த்திருந்தோம் நான் தான் விக்ரமனுக்கே கண்டன்ட் கொடுக்குறேன் இனி விக்ரமனுக்கும் அசிமுக்கும் நான் கண்டன்ட் கொடுக்க மாட்டேன் அவங்களை ஹீரோவாக்க நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீ இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே விக்ரமன் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரியே ஜனனியை பொறுத்தளவுல விக்ரமன் எப்பவும் பார்த்தாலும் குரூபிசம் குரூப்பிசம் சொல்றாரு நம்ம கிட்ட பேச தான் நம்ம பேச முடியும் அப்படின்னு அது தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கு வெளியே இருந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும் தனம் ஜனனி அமுதவானன் இந்த மூணு பேரும் ஒரே குரூப் தான் ஆனா பொறுத்த பொறுத்தளவுல இந்த குரூப் மட்டும் கிடையாது அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு அவர் ஒரு சேஃப் கேம் பிளேயர் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த முட்டாள்கள் ரெண்டுமே அமுதவானன் நம்பிக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற பேரையும் கெடுத்துக்கிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற நினப்புல இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆயிஷாவுக்கு ஜனனி பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க நீ யாரையுமே மைண்ட்ல வச்சுக்கிடாத யாரை விடையும் நம்ம கீழே இல்ல நம்ம தான் பெரிய பெரியாளு நீ தைரியமாவா என்னோட டீமுக்கு நீ கேப்டன் ஆக்குறேன் உனக்கு அந்த பொறுப்பு தர்றேன் நீ வா அப்படிங்கிற மாதிரி ரோவர சீன் போட்டு இருக்காங்க ஜனனிய பொறுத்தளவுல அவங்க நல்லவங்க அப்படிங்கறத காட்டணும்னா அவங்களோட செயல்கள்ல காட்டணும் கேமராவுக்காக ஆயிஷா கிட்ட பேசி பரிதாபத்தை வாங்குறதெல்லாம் இந்த சீசன்ல செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாங்க ஆயிஷா ஆயிஷாவை பொறுத்தளவுல விளையாடவே விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கறத நம்மளோட கருத்து ஓட்டிங்ல யாரு கம்மியா இருக்காங்களோ அவங்களையும் ஆயிஷாவையும் சேர்த்து டபுள் விக்ஷனை வச்சு வெளியே அனுப்புங்க அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் ஜனனி பயணி தனம் இந்த ரெண்டு பேருமே அமுதவான நம்பி அவங்களோட வாழ்க்கையில ஜூலி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிருவாங்க அப்படிங்கறது என்னோட கருத்தா இருக்கு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்